தெலுங்கானாவில் உடம்பில் துளியும் ஆடை இல்லாமல் கொலை செய்யப்பட்டு முகம் சிதைந்த நிலையில் பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தெலுங்கானாவின் செவலா நகருக்கு அருகே பெண் ஒருவர் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட அந்த பெண் உடம்பில் துளியும் உடையும் இல்லாத நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் இன்று அதிகாலையில் தங்கடி பள்ளியில் வசிப்பவர்கள் இந்த சடலத்தை கவனித்துள்ளனர் விஹாராபாத் செல்லும் சாலையில் ஒரு பாலத்தின் கீழ் இவரை தூக்கி வீசிவிட்டு யாரோ சென்றுள்ளனர் தகவலறிந்து சம்பவம் நடந்த இடத்திற்கு வந்த காவல்துறையினர் குற்றம் எவ்வாறு நடந்தது என்பதற்கான ஆதாரங்களையும் சேகரித்தனர் அதனைக் கொண்டு அந்த சேர்ந்த ஏராளமான உள்ளூர் மக்கள் கும்பலாக சாலையும் கூடிவிட்டனர் இந்த கொலை குறித்து செவலா காவல்நிலைய அதிகாரியான பாலகிருஷ்ணன் கூறுகையில் அந்த பெண் யார் என்பது அடையாளம் தெரியவில்லை குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்து இதுவரை எந்த துப்பும் இல்லை என கூறியுள்ளார் இது சம்பந்தமாக ஊர் பஞ்சாயத்து சார்பில் புகார் மனுவை பெற்றுள்ளோம் அதை வைத்து வழக்கு பதிவு செய்வோம் என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையின்படி கொலை செய்யப்பட்ட பெண்ணை யாரோ பெரிய கல்லால் அடித்து கொண்டதாக தெரிய வந்துள்ளது அவரது முகம் சிதைந்து போய் உள்ளதால் அவரை அடையாளம் காண்பது மிகவும் கடினம் உள்ளதாக அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர் மேலும் கொலைக்கு முன்னதாக இந்த பெண்ணிற்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளதா என தி நியூஸ் மின்ட் செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அந்த அதிகாரியோ பிரேத பரிசோதனையின் அறிக்கையை வெளி வெளிவந்ததும் இது குறித்து எங்களுக்கு கூடுதல் தெளிவு கிடைக்கும் என்றும் குற்றம் நடந்த இடத்திலிருந்து கூடுதலான தடயங்களை நாங்கள் சேகரித்து வருகிறோம் என்றும் கூறியுள்ளனர் செவல்லா பகுதி பி ரவீந்தர் ரெட்டி அதாவது ஏசிபி இந்த கொலை வேறு இடத்தில் நடந்திருக்கலாம் என்றும் அவரது உடல் பின்னர் இங்கு கொண்டு வந்து போடப்பட்டிருக்கலாம் என்றும் தாங்கள் சந்தேகிக்கிறோம் என்றும் இதனை பற்றி விசாரிக்க நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் விசாரணை நடந்தும் வருகிறது கொலை நடந்த இந்த பகுதியை சுற்றியுள்ள சிசிடிவி கேமராக்களை சோதனை செய்தவுடன் ஹைதராபாத் மற்றும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களுக்கும் காணாமல் போனவர் குறித்த வழக்கு விவரங்களை தெரிவிக்கும்படி காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை நடந்த இந்த கொலை கடந்த ஆண்டு நவம்பரில் ஹைதராபாத்தில் புறநகரில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட இருபத்தி ஏழு வயதான கால்நடை மருத்துவர் கொலையை நினைவுப்படுத்தும் விதமாக மாறியுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க நன்றி